இன்றைய வேத வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. ஆம், நாம் சில வேளைகளில் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று. பிரியமானவர்களே, தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமது இருதயங்களையும் நமது சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நாம் அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நமக்காக வழக்காடி யுத்தம் செய்வார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதத்தில் எசேக்கியா ராஜாவை பாருங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசிரியா ராஜாவாகிய செனக்கேரி படையெடுத்து வந்தான். அது மாத்திரமல்ல, சோர்ந்து போக பண்ணுகிற நிருபங்களை எழுதினான். எசேக்கியா ராஜா செய்தது என்ன தெரியுமா? அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு நேராக கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து நிலைமையை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார். சேனைகளின் கர்த்தாவே, கேரபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே, நீர் கண்களை திறந்து பாரும். சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். எசேக்கியா 37:16-17. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு தெரிவித்த பிறகு எசேக்கியா ராஜாவின் உள்ளத்தில் பாரம் இறங்கினது. மாத்திரமல்ல, தேவனுக்கு தெரியப்படுத்தினதினாலே கர்த்தர் உடனே தம்முடைய தேவ தூதனை அனுப்பினார். அந்த தேவ தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்திற்குள் இறங்கி 185,000 பேரை சங்கரித்தான். தேவ பிள்ளையே, எசேக்கியா தேவனுக்கு தெரியப்படுத்தினால் அவர் யுத்தம் செய்யாமலே தன்னுடைய எந்த வீரனையும் இழக்காமல் கர்த்தரே யுத்தம் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய பெரிய பிரச்சனையோ சிறிய பிரச்சனையோ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நீர் உம்முடைய சமாதானத்தை தந்து காத்து கொள்ளும். நீர் இறங்கி எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்திவிட்டோம். நீரே உமது ரட்சிப்பை தந்து ஆசீர்வதியும். தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.